ஹாய் டார்லிங், இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பேரால பேசப்படுற விஐபி இந்த ஜேஎம்ஜே. இந்த ஜேஎம்ஜேங்கிற மூன்று எழுத்து இன்டர்நேஷனலா பரவணும். வெல், டுடேஸ் ப்ரோக்ராம். இன்னைக்கு முக்கியமான ப்ரோக்ராம், நீங்க ஜேஎம்ஜே ஸ்டேட்டுக்கு போகணும். அங்க உங்க நண்பர்கள் மதனையும் மோகனையும் சந்திக்கணும். அவங்க மூணு தடவை ஃபோன் பண்ணாங்க தெரியுமா? மூணு தடவை ஃபோன் வந்துருச்சுன்னா சம்திங் இம்பார்ட்டன்ட். லிலி, அரிஸ்டோ வந்தானா? ஈவினிங் என்ன வந்து ஆபீஸ்ல பார்க்க சொல்லு. ஓகே. Anything special? ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சுருக்கமா சொல். நம்ம நவரோஜ் ஜப்பான் சிங்சம்மாயோட சேர்ந்து நமக்கு எதிராக பிசினஸ் பண்ணிட்டான். சிங்சம்மாயை கட்டி போட்டு வச்சிருக்கோம். நவரோஜ் தலைமறைவாயிட்டான். சிங் சமாய், ரிங் சமாய். இங்க இருக்க கூடாத சொல்லே துரோகம். ஐ டோன்ட் அலவ் எ ட்ரைட்டர். மைண்ட் இட் ஃப்ரெண்ட்ஸ். 20 வருஷமா எனக்கு நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு கைகளை செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக நானும் பொறுப்புகளை பிரிச்சு கொடுத்துருக்கேன். இப்ப என்ன வரவழைச்ச இம்பார்ட்டன்ஸ்? நீங்க பாம்பே போயிருந்த சமயம் உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி ஒரு கேசட் வந்துருக்கு. ஆனா என்ன விவரம் தெரியல. அப்படியா? சரி போடு, கேட்போம். வணக்கம் ஜேஎம்ஜே சார், நான் பச்சடால பேசுறேன். இப்போ ஒரு சின்ன வேலை எனக்கு நீங்க செஞ்சு கொடுக்கணும். பிரான்சிஸ் மேத்யூன்னு ஒரு பாதிரியார் கல்கத்தாவில இருந்து வர்றான். அவனை தேடி பல லட்சம் டாலர் வெளிநாட்டுல இருந்து வருது. அந்த ஆளை க்ளோஸ் பண்ணிட்டு உங்க ஆள் அந்த இடத்துல வச்சு பணத்தை என் கையில ஒப்படைக்கணும். இதுக்காக ஜேஎம்ஜே ஃபைனான்ஸுக்கு 3 லட்சம் ரூபாய் முன்பணமா கட்டிட்டேன். பிரான்சிஸ் மேத்யூ எப்ப வர்றான் தெரியுமோ? இந்த மாசம் 5ஆம் தேதி பகல் 10 மணிக்கு. சின்ன வேலை ஆனா முக்கியமான புள்ளி, கட்ட முடியாத. சரி, இப்ப இது யார் பொறுப்பேத்துக்க போறீங்க? கிறிஸ்துவ பாதிரியார் முறைகளை ரொம்ப நல்லா தெரிஞ்சவன் அப்துல்லா தான். அப்துல்லாவை அப்பாயின்ட் பண்ணு.
பேலஸ். ஐயா, என்ன காப்பாத்துங்க, நான் ரெண்டு நிமிஷம் இங்க ஒளிஞ்சுக்கிறேன். ரெண்டு நிமிஷமா? என்னால முடியாதுமா, நான் புல் லைட்டுகள்ல முத்தமா கிட்ட பணம் கொடுத்திருக்கிறேன். இந்த நேரம் பார்த்து யாரா கதவை தட்டுறது? போலீஸா? யோ, எங்க பொண்ணு? பொண்ணா பொண்ணா, ஏய், உங்களுக்கு தூக்கமே வராதா? முக்காடு போட வச்சுட்டு. அட வா சார், காலையில வந்து புதுசா இருக்கு, போல இருக்கு. நேத்து நைட்டு தான் வந்திருப்பா. ஏய், உன் பேர் என்ன? இந்த பொண்ணு அந்த ரூம்ல வையா. வாங்க சார், வாங்க சார். சௌக்கியங்களா? உட்காருங்க. இன்ஸ்பெக்டர் சார் உள்ளதானே இருக்கிறாரு. சார் யாருக்கு ஜாமீன்? பிரியான்னு ஒரு பொண்ணு, கொஞ்சம் மென்டல், இடம் தெரியாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மாட்டிக்கிச்சு. சார் தான் அவங்க பிரதர். யோ, ஒன்னாட்டு அந்த பிரியா பொண்ணை கூப்பிடியா. அப்புறம் கூண்ட விட்டு வெளியே வந்து நின்னு போராடி சமாளிப்போம். என்னமா யோசனை? போடுமா கையெழுத்த. என்ன இன்ஸ்பெக்டர், வண்டி ஏன் குறுக்க நிறுத்திட்டீங்க? ஏய், அந்த பொண்ணை இறக்கி விடு. எதுக்கு? இப்ப நான் ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். இங்கே இரு, அவர் உண்டு இல்லை ஆகிட்டு வந்த. சினிமா
ஐயோ எங்க நைனா பார்த்தா கொன்னுடும், என் மாமன் கண்ணுகிட்டா மென்னுடுவான். அட விடுமே, நான் அம்மா பெருமை தின்றுவேன். அத விட்டு வந்துங்கண்ணே. சரி சரி, நீ உள்ள போ, ஓட்டைக்குல பூந்து உன் நைனா வேணா ஆமாட்டிக்கிறேன். அம்புஜா கோட்டைக்குல எப்படி புகுறது? யோகமும் புழுகும் தீர தீர சூரன் வந்துகினேன், நான் வந்துகினேனே. உமநாட்டியாகப்பட்டவள் அச்சம்மடம் நானும் பழுப்பு இல்லாங்காட்டி அத்த பிசாசுன்னு சொல்லிக்குவாங்க. இது நம்ம கிளைக்கிற பாண்டிய நாடு, சும்மா என்ன கதை விட்டுக்கினா அப்பல கபடி வாங்கிக்குவா. வாங்கிக்க வணக்கம் வைக்கிறப்பா. யாருப்பா இங்க வித்து நிக்கிற வாத்தியார? உன்னை பத்தி ஊரே பின்னாதிக்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட கூத்து கத்துக்கலாம் வந்துக்கினேன். உனக்கு என்ன வேஷம் கொடுத்து நீ என்னத்த கட்டிக்குவ? ஏதோ வீட்டுல இருந்த கட்டிக்கிற மக்சலு காத்தால கடை வச்சுக்கினேன். காத்து வாக்குல கதை கத்துக்கலாம்னு வந்துக்கலையோ? சட்டி கேட்க ஆளு நினைக்காம போறீங்க. என்ன வாத்தியார, வேஷம் கேட்டது கும்பலே கூவுது. டே கம்மிட்டுங்கடா வாத்தியார, இத பாத்துக்கலையா? நான் வயிற்று பைப்புக்காக இங்க கூத்து கத்துக்கிற வரல. 10 மாசத்துல ஒரு கலைய வளர்த்து விட்டு போலான்னு வந்துக்கிறேன். அர்ஜுன வேஷம் கேட்ட என்ன அழகான முகம், பவுடர் பூசாமலே பளிச்சுன்னு தெரியுது. யாரு மூஞ்ச பாத்து சொல்லி நிக்கிற? 9 வருஷமா உன் வீட்டுலயே குந்திக்கு நிக்கிறேன். ஏன் மூஞ்ச பாத்து சொல்லு. ஐயா கம்மன் கடா, இப்ப எல்லாம் புது முகத்துக்கு தான் முகச்சு ஜாஸ்தி. நைனா பாவம் சேர்த்துக்க, அவர் கத்துக்கினா கரைஞ்சா பூர்த்து. கைதீங்களா, எதையாவது சொல்லி என் மூடையே அவுட் பண்ணிட்டீங்களாடா. கூத்து ஒத்திங்க நாளைக்கு வச்சுக்கலாம், சபா கலையட்டும். அப்புறம் என்ன கலக்க வேண்டியதானே? ஏதாவது கசா முசா ஆச்சு அக்கா வீட்டுக்காரன்னு பாக்காம பக்காவா கீசிடுவேன். போசடிக்கு கண்ணியா, உன் காட்டுல மனு பெஞ்சு கிடைக்குதியா? நல்லா சத்தா போயா உதவாக்கிற பசங்க. ஏமா உள்ள போய் வெத்தல பாக்க எடுத்தா காணிக்க வாங்கிக்கலாம். ஏன்பா அந்த கால அர்ஜுன தோல்ல காண்டிபத்தோட வந்தா? நான் இடுப்புல காண்டிபத்தோட வந்துக்கினேன். அப்புறம் என்ன, காண்டிபம் கை மாறட்டும். ஏன்பா இது நெல்லிக்குப்பமா ஒட்டஞ்சத்திரமா? குடிச்சு பாரு அப்பால தெரியும். அதப்படி நெஞ்செறிஞ்சா நெல்லிக்குப்பம், உடம்பே எரிஞ்சா ஒட்டஞ்சத்திரம். காணிக்க நான் வாங்கிக்கினேன். முத பாடத்தை நீ ஆரம்பிச்சு வச்சுக்க, ரெண்டாவது படத்துக்கு நான் வந்துக்கிறேன். அம்புஜா ஆறு, அம்புஜா ஆறு. என்னமே ஆறு குளம்னு அங்கே நின்னுக்கு கொஞ்சம் கிட்ட வா. கூத்துல கிட்ட வரக்கூடாது, சினிமாவில கிட்ட வந்துக்கணுமே. ஐயோ அதனாலதான காத்துக்கு நிக்கிறேன். நவம்பர் பதவியேற்பு விழாவுக்கு நம்ம இடத்துல இருந்து பேலஸ் வரைக்கும் எல்லாமே JMJ ஆர்டிஸ்டா இருக்கணும். இஸ் தட் கிளியர்? ஓகே சார். எஸ் இன்னைக்கு 12 மணிக்கு சாந்திலால மீட் பண்ணணும். அதுக்கு நான் மதன் அனுப்பிச்சிட்டேன். 4:30 மணிக்கு ஹோம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட், 6 மணிக்கு சிங்கப்பூர் கெஸ்ட் ஹவுஸ் விசிட். 4:30 மணிக்கு ஹோம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணு. ஆமா, அந்த ரிப்போர்ட்டர் அருண் விஷயம் என்னாச்சு? இதுவரைக்கும் மிஸ்ஸிங் ரிப்போர்ட் தான் சார். பரமானந்தத்தை கூப்பிடு. ஹலோ, சிகப்பு கரடி பத்திரிகாசிரியர் பரமானந்தம் ஸ்பீக்கிங். JMJ சர்வ வல்லமை மிக்க சர்வேசா நமஸ்காரம். 2 தடவை முக்கியம்னு நான் சொல்லிட்டேன், 3வது தடவை நான் சொல்ல விடுவேனா? அருணோட வைக்கிற காசினா தான் நான் பார்த்துட்டேன். அவன் குடும்பம் குலம் கோத்திரம் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். நாளைக்குள்ள உங்க காதல ஏன் செய்தி இருக்கும். நிதி தர்றதா சொல்லி நம்ம வழிக்கு ஏற்பாடு பண்ணு. உங்களுக்கு ஏன் சந்தேகம் சர்வேசா? மூலவரே சொன்னதுக்கு அப்புறம் முடிச்சிடுறேன். ஜானகி இவளுடைய அம்மா தங்கச்சி பூஜையில இருக்காங்க, யாரையும் உள்ள விட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஐயா. என்ன கூடவா? ஆமாங்க ஐயா, 1 மணி நேரம் முடிய இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குயா, பொறுங்கய்யா. அப்போ தங்கச்சி தினமும் 1 மணி நேரமா பூஜை பண்ணுது? அப்படி என்ன பெரிய பூஜை? நீங்க எப்ப வந்தீங்க? ஏம்மா
இது உனக்கு தண்டனையா இல்ல ஆண்டவனுக்கு ஆராதனையா சொல்லுமா? இத சாப்பிடுங்க, நான் சொல்றேன். நீ சொன்னா தான் நான் சாப்பிடுவேன். நான் சொல்லணும்னா நீங்க சாப்பிடணும். சரி குடு. உச்ச தெய்வத்தை நினைத்து உப்பில் மண்டியிட்டு உணவில் பாலிட்டு உள்ள முருக உணவளித்தால் வயதில் நூறும் வாழ்வில் பேரும் அண்ணனே சேரும். இது ஒரு மகானின் வாக்கு. ஏம்மா, நீ 9 வாரம் கொடுத்த பால் சோறுக்கு இதுதான் அர்த்தமா? நான் 90 வாரம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். என்னமா? ஒண்ணுல்ல. இத பாரு, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ கண் கலங்க கூடாது. என்றும் காவல் நான் தானே என் செல்ல கண்ணுக்கு. ஆடிப்பாடும் அழகான என் தங்கை மானுக்கு என்றும் காவல் நான் தானே என் செல்ல கண்ணுக்கு. எந்த கண்ணில் ஒளி நீ என்று உணர்ந்து கொள்ளம்மா, மண்ணில் உயிரும் நீ அம்மா. தாயை போலே தொக்கில் கட்டி தாளாட்டு சொல்லுவேன், நாளும் உந்தன் வாழ்வில் இங்கே நதியாக ஓடுவேன். ஆடிப்பாடும் அழகான என் தங்கை மானுக்கு என்றும் காவல் நான் தானே என் செல்ல கண்ணுக்கு. கல்யாண எழில் மீடை நீ காணவே, இந்த கண்ணோடு கனவொன்று நான் காண்கிறேன். தாயாக நீ மாறும் திருநாடிலே இந்த தங்கைக்கு சீர்த்தந்து பாராட்டுவேன். ஆசைகளோ இசைப்பாடுமே, ஆசைகளோ இசைப்பாடுமே, அழியாத உன் வாழ்க்கை கலை காவியம் எழிலோவியம். ஆடிப்பாடும் அழகான என் தங்கை மானுக்கு என்றும் காவல் நான் தானே என் செல்ல கண்ணுக்கு. Thank you.
என்னையா வேலு, தாராயக்கடை கோபால் காலி பண்ணி கொடுத்துட்டானா? நீங்க டைம் கொடுத்து ரெண்டு வாரம் ஆச்சு பாபா. இப்ப என்னடானா, நான் நிறைய ஆளுங்களை வச்சு லாரிகள் லோடு ஏற்றிட்டு இருக்கான் பாபா. நீங்களாம் என்னையா செய்யறீங்க? குப்பமே ஒன்னா நின்னா அவங்களால என்ன செய்ய முடியும்? கலெக்டர்ல இருந்து கட்சிக்கார வரைக்கும் அவன் எதிர்க்க பயப்படுறாங்க. சரி சரி, சீனு வரட்டும், நான் சொல்லி அனுப்புறேன். அதுக்கு அவங்க சரியா வரலன்னா கோபி அனுப்பி வச்சீங்கன்னா அது போதும். நல்லது, அவனையே அனுப்பி வைக்கிறேன். சரிங்க பாபா. குட் மார்னிங் சார். மாமா பிரியா, உட்கார். அவசரமா என்ன பாக்கணும் நீங்களாமே? ஆமாமா, ஒண்ணு வந்து எங்கிட்ட நிறைய பொறுப்புகளை ஒப்படைச்சிருக்கான், அது விஷயமா பேசுறதுக்காகத்தான் உன்னை இங்க வர சொன்னேன். படிப்பை நிறுத்திட்டியாமே? ஏமா, என் கண்ணு என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப அந்த கட்டிடமே இல்ல, இனி சித்திர தேங்க மாட்டது. ஒரு துணிச்சல்கார, நல்ல சாமர்த்தியசாலி, சதிக்கு பலியாயிட்டான். ஏதோ நடந்துருச்சு பிரியா, எதுவுமே நம்ம கையில இல்லம்மா. அப்புறம் உங்க அண்ணன் உன் பேர்ல 100,000 ரூபாய் பிக்சட் டிபாசிட்ல போட்டிருக்க. அது போக ஒன்ன வேலை பார்த்த ஆபீஸ்ல இருந்து சேமிப்பு நிதியா 50,000 ரூபாய் தராங்க. அது மட்டும் இல்ல பிரியா, பத்திரிகை முதலாளி பரமானந்தம் நிவாரண நிதி 50,000 ரூபாய் சேர்த்து கொடுக்கிறார். இன்னும் 2 நாள்ல நாம அவரை பார்க்க போறோம். என்னம்மா, என்ன யோசனை இருக்க? தங்கச்சிக்காக எவ்வளவு பாதுகாப்பு செஞ்சிருக்காரு, தாம எதிர்பார்த்தேன் இதெல்லாம் செஞ்சிருக்காரு. ஆமாமா, தனக்கு ஆபத்து எப்பவுமே இருக்கும்னு முன்னெச்சரிக்கை அவங்க அண்ணன் சாமர்த்தியமா சில வேலைகளை செஞ்சு வச்சிருக்காமா. அப்படியா, என்ன செய்வாரு? ஒன்ன எந்த ஊருக்கு செய்தி சேகரிக்க போனாலும் அங்க சேகரிக்கிற முக்கிய குறிப்புகளையும் எடுக்கிற போட்டோக்களையும் ஏ அட்ரஸுக்கு அனுப்பி வச்சு இங்க வந்து வாங்கிக்குவான். ஆனா இந்த முறை அவன் அனுப்பி வச்ச குறிப்புகளை வாங்கிக்க அவன் வரவே இல்லம்மா. இந்த கவர்ல என்ன இருக்கு? அவன் வந்து வாங்கிக்க போறானேன்னு நான் பிரிச்சு கூட பாக்கல. ஏன், நீ தான் பிரிச்சு பாரு. எப்படி உங்க அண்ணா அனுப்பி வச்ச கேசட்டும் பிலிம் ரோலும் என்னம்மா? ஒண்ணும் இல்ல, வீட்லயே அண்ணனோட லேப் இருக்கு, நான் அதுல பிரிண்ட் போட்டு பாத்துக்கிறேன். பிரான்சிஸ் மேத்யூ எப்ப வரான் தெரியுமோ? இந்த மாசம் 5ஆம் தேதி பகல் 10 மணிக்கு. எம்பா கோவிந்தங்கிறாரா? எம்பா கோவிந்தங்கிறாரா? எம்பா கோவிந்தங்கிறாரா? இந்த கண்டாவியா குடிக்கிறானுங்க? டேய், அவனை புடிச்சு கொண்டாங்க. எம்பா கோவிந்தன் கீரராப்பா, எங்க போறானுங்க? டேய் 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 ஆளு டேய் 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 யாரா அனுப்பி வச்சா? அடடா, நீதான் கோவிந்தனா? எங்க பேட்ட பாபா அனுப்பி வச்சிருக்காரு. ஒரு காலை வச்சிக்கினே இந்த சிலமிஷம், இன்னொரு காலையும் எடுத்துட்டா நம்ம விவகாரத்துக்கே வர மாட்டான் இல்ல மச்சி. டேய் செல்வா, இவனை மரியாதை பண்ணி அனுப்பி வைங்கடா. கோவிந்தா கோவிந்தா, அம்மா என் மனப்பூர்வமான சம்மதத்துடன் இந்த இடத்தை காலி செய்து கொடுக்கிறேன். இனிமேல் எனக்கும் இந்த இடத்திற்கும் எவ்வித உரிமையும் இல்லை. இப்படிக்கு ஐயா கரிஷ்டதன பாக்கிது, இதுக்கு போய் கலாட்டம் பண்ணிக்கணு, கையெழுத்து போடுப்பா. கையெழுத்து தானே? யா
சொல்றத செஞ்சிரே. ம், இத முதல்ல சொல்லிட்டல கைத நல்ல மாங்கா வாங்கினியா, கழுத்து போடு. ஏய் போடாங்க. ம், 4 கிராம் இருக்குமா? பில் போடுங்க, கவுண்டர் காட்டுங்க. வாங்க, பில்லுக்கு பணம் கட்டியாச்சு, இந்தாங்க. பணமா? யார் கட்டினது? ஏங்க அண்ணே, நான் தான் சீதாரப்ப. நீயா? ஆமா, நானே தான். அடையாளம் தெரியுதா? அன்னைக்கு திடீர்னு ரூமுக்குள்ள போலீஸ் வந்துடுச்சு, எல்லாம் வீணா போச்சு. அது போகட்டும், இந்த மோதிரத்தை வாங்கிக்க. வெளியில மாருதி கார் நிக்குது. ராஜாத்தி, இது என் ஃப்ரெண்டு கடை தான், என்ன வேணாலும் வாங்கிக்க. போலீஸே இல்லாத இடமா பார்த்து போயிடுவோம். அப்புறம் என்ன தயக்க, வர வேண்டியதுதானே. என்ன விட்டு வந்து ரொம்ப நேரமாச்சு, நான் புறப்படுறேன். வீட்டு வந்து பாரு. ஓகே, பாய். ஆமா, நிஜமாவா? எங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில பிடிப்பே இல்லாம இருக்கேன். நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர அளவுக்கு தகுதியும் யோகியதையும் இல்ல. பருவத்தை பணமாக்கி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து பழக்கப்பட்டவ, இவகிட்ட நீ பழக்கத்தை வச்சுக்க வேண்டாம். அண்ணா பேசிட்டீங்களா? ஜானகி, உங்க அண்ணன் முரட்டுத்தனமான போலீஸ்காரரா இருந்தா பத்தாது, மனிதாபிமானம் உள்ள மனுஷனாவும் இருக்க சொல்லு. ஏமா ஜானகி, உன் ஃப்ரெண்ட் அப்படியே நான் திட்ட நினைச்சிட்டேன்னு கோவமா? இல்லண்ணே, பல நாள் கழிச்சு பார்த்த என் ஃப்ரெண்ட அவமானிச்சு அமைச்சிருந்தா கூட பரவாயில்ல, அவமானப்படுத்தி அமைச்சிட்டீங்களே. 4 பேருக்கு முன்னாடி பேசினாதான் அவமானம், என் தங்கச்சி முன்னாடி பேசினது எச்சரிக்கை. யாருக்குண்ணே? உனக்கு தாமா. என்னென்ன சொல்றீங்க? இனிமே நீ இந்த ஃப்ரெண்டோட பழகறத நிறுத்தணும்னு சொல்ற. ஜானகி, அந்த பொண்ணோட பழகிற உன்னையும் யாராவது கைத்தட்டி கூப்பிடக்கூடாது பாரு, அதுக்கு தாமா சொல்ற. அண்ணே, பிரியா கொஞ்சம் துணிச்சலானவ, ஆனா ரொம்ப ஒழுக்கமானவ. பாவம், அவ அண்ணன் கூட சமீபத்துல தான் இறந்து போனாரா? அனாதையா இருக்கிற அவ மனச புண்படுத்திட்டீங்களே. இத பாருமா, யாரும் கெட்டு போகணும்னு நினைக்கிறது இல்ல, சந்தர்ப்பம் எதையும் செய்ய வச்சிரும். அப்படி ஒண்ணு கெட்டு போக அவளுக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்ல. கூட படிச்ச ஃப்ரெண்ட நம்புற நீ, கூடவே இருக்கிற அண்ணனை அதோட நம்பலா? இத பாருமா, உறவு இருக்கிற வரைக்கும் தான் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு. ஆதரவு இல்லாம போயிட்டா பத்னியா இருக்கிறதா இல்ல பட்னியா இருக்கிறதாங்கிறதா கேள்வி. நீங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதுல சத்தியம் இருக்குதா இல்ல சந்தர்ப்பம் இருக்குதாங்கிறதா கேள்வி. ஒரு விஷயம், பிரபல பத்திரிகை ரிப்போர்ட் அருண் கொலை வழக்குல திடீர் திருப்பம். இப்ப புகையுது ஊதுவத்தியா பூகம்பமானு புரியல. வெடிச்சா பூகம்பம், அணைச்சா ஊதுவத்தி. ஊதி விடுங்க, ஒரு வேலை முடிஞ்சிடும். பின்னாட்டு போனா அப்துல்லா கிட்ட சேர்ந்துருச்சுன்னு சரியான தகவல் வந்தாச்சு. நம்ம கைக்கு வந்தாச்சா? கேட்டா எச்சு முழுங்குறான். தொகை பெருசா இருக்கிறதால வேஷத்தை கழிச்சு வெளியே வர மாட்டேங்கிறான். அப்போ வேஷத்தை கழிச்சிடு. வாலைக்கும் சலாம் அப்துல்லா. இன்னும் பாதிரியார் டிரஸ் கரெக்ட்ல போல இருக்கு. ஆமா, எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன கேள்வி புதுசா இருக்கு? என்ன என்ன பண்ண சொல்றீங்க? பணம் வரல, வந்ததும் கொடுத்துறேன். டேய் ராஸ்கல், என்ன அடிக்காதீங்க, என்ன நம்புங்க. அந்த பெட்டில பணம் இல்ல, அந்த பெட்டில பணம் இல்ல. அல்லா, இத உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னாரு. வந்துருச்சுங்கிற தகவலை நான் சொல்லிடுறேன். அண்ணா தாடுறார், ஒத்திக்கோ ஒத்திக்கோ.
பல்லான சர்க்கு தான் ஊத்திக்கோ ஊத்திக்கோ. ஊர்கா எங்க வச்சுக்கண? பையில வச்சுக்கணா? மடியில வச்சுக்கணா? இந்த கீது என்ன பாதிதான் கீது பாருமா. இந்த பாத்தியா பையன் என்னை ஏமாத்திக்கினேக்கிறான். பாத்தியா பாதி பாட்டுதா கீது. அவனை இன்னன்னு கண்டுக்கணு வரேன், உள்ள போ. நைனா குச்சா க்ளோஸ் ஆயிடும் போல இருக்குத. என்ன காரமாக்கிது? பச்சை மிளகாய் கச்சிட்டம் போல இருக்குதா? ஆ என்ன தண்ணி இம்மா காரமாக்கிது. என்ன சத்தம் இந்த நேரம்? ஏன் சத்தம் தான்? என்ன மரியாதை மடங்குது? அத நீயா? ஏய் என்னமே உன் மேல உன் நைனா வட அடிக்குது, கால் வேற பின்னுது. அது ஒழுங்கா சுத்தி நிக்கிதா? கால் பின்னி நிக்கிது. குந்திக்கு பேசுவோமா? இரு, நானும் உன் லெவலுக்கு வந்துக்கிறேன், அப்புறம் குத்திக்குவோம். ஐயோ மாமா, கண்டுக்கு நீயா கூத்த? ஏண்டா வேலூர் மதுரையில நம்ம விளாச்சா இருக்கு, விசாரிச்சுக்கோ. மாமா இனிமே இவன் கூத்துக்கு வந்தா உன் பொண்ணை வெட்டுவேன். இல்ல என்னையே வெட்டிக்குவேன். அள்ளி குத்துல கட்சி பார்த்தா கத்து குத்துனா காணிக்க ஒன்னா கலந்துக்கிடுச்சு. ஓசிலே பாடம் கத்துக்கினியா? இனிமே என் பொண்ணை தொட்ட உன் கைய வெட்டிடுற. சும்மா கூவாத. நாலு முச்சந்தி நாகத்தமா சத்தியமா சொல்ற, உன் பொண்ணு கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். இது சத்தியம், குடியா ஆய்வுல. இப்போ உங்களை எதுக்காக கூட்டம் வச்சு தெரியுமோ? உங்க பத்திரிகை நிதியிலிருந்து ஒரு தொகைய அருண் தங்கச்சிக்கு கொடுக்கறதுல ஒரு மாற்றம்னு போன்ல சொன்னீங்க. என்னமோ ஏதோ நான் கலங்கியே போயிட்டேன். ஒருத்தரோட உழைப்பு ஊரடியாம போயிட்டா எப்படி? அதனால ஒரு பாராட்டு விழா நடத்தி கொடுக்கலாம்னு தீர்மானமாயிருக்கு. உங்க பெரிய மனுஷ எப்படி பாராட்டுதுனே தெரியல. அட ஓடைய போய் சொல்றீங்களே, கடலுங்க ஜேஎம்ஜே, அவர் மனசு பெருசு. பாராட்டு விழா நடத்தி லட்ச ரூபாய ஜேஎம்ஜே விருதா கொடுக்க சொல்றாரு. இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி தொடங்கும் வரை அனைவரையும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கமிஷனர் இங்க எதுக்காக வராரு? விழா கமிட்டில இருந்து இன்விடேஷன் அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் அவரை தனிப்பட்ட முறையில வரவழைச்சேன். ஓ கமிஷனர் சார், வாங்க வாங்க உட்காருங்க. இப்பொழுது அறங்காவலர் பரமானந்த அவர்கள் ஜேஎம்ஜே விருதாக லட்ச ரூபாயை வழங்குவார். விழாவிற்கு வந்துள்ள பெரியவர்களே வணக்கம். சமுதாயத்தின் புல்லுருவிகளை பத்திரிகையில் அம்பலப்படுத்திய அருண் சமுதாய விரோதிகளால் அழிக்கப்பட்டது இந்த நாட்டிற்கே பெரிய இழப்பாகும். அவரை கௌரவிக்கும் பொருட்டு ஜேஎம்ஜே அவர்களின் 1 லட்ச ரூபாய் காசோலையை அருண் சகோதரி பிரியாவிடம் ஒப்படைக்கிறேன். மேலும் இன்று முதல் எங்கள் பத்திரிகை ரிப்போர்டராக பிரியா அவர்களை நியமிக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பிரியா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். மதிப்பிற்குரியவர்களே வணக்கம். என் அண்ணன் அருண் அநியாயங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த தன் உயிரையும் துச்சமாக மதித்து உழைத்தவர். அவருடைய இறப்பு ஆதாரமற்றதாக இருக்கக்கூடாது. இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை என் அண்ணன் எனக்கு செய்து வைத்திருப்பதால் ஜேஎம்ஜே விருதாக கிடைத்த இந்த 1 லட்ச ரூபாயை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பணிக்கு பயன்படுத்த காவல்துறைக்கு நிதியாக அளிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, குட் ஐ டாக் டு ஹர் ஃபார் 1 மினிட் ப்ளீஸ்? எஸ், இருந்து பேசிட்டோமா? நான் காரில் இருக்கேன். மிஸ் பிரியா, உங்களை இன்சல்ட் பண்ணதுக்காக என் தங்கச்சி ரொம்ப வருத்தப்பட்டா. சந்தர்ப்பம் யாரையும் குற்றவாளியா நிறுத்தணும்னு எனக்கு தெரியும், ஆனா உங்க நடவடிக்கை எனக்கு ரொம்ப சந்தேகத்தை உண்டாக்கிடுச்சு. உங்களை ஜாமீன்ல கூட்டிட்டு போனவங்க
ரொம்ப மோசமானவங்கன்னு தெரிஞ்சுதா நான் வந்து உங்களை காப்பாத்தினேன். ஆனா என்கிட்ட சொல்லாம நீங்க ஓடி போயிட்டீங்க. என்ன காப்பாத்தமா வந்தீங்க? அது மட்டும் இல்ல, ஏதோ இக்கட்டுல இருக்கிற உங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சேன். ஏதோ தடுமாற்றனால தப்பிச்சா போதும்னு ஓடிட்டேன். அது சரி, இப்ப நீங்க மனிதாபிமானம் உள்ளவங்கன்னு நினைக்கிறேன், அதனால என்ன மன்னிச்சிடலாம் இல்ல? சாரி, நானும் உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன் கமிஷனர். உங்களை திறமையானவர் நேர்மையானவர் சொன்னாரு. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு பேருடைய டவுட்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. வக்கீல் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வாங்க போலாம். தர்மம் ஓடுங்க சார். உங்க பேர் என்ன? தனசேகரன். பேர்ல செல்வம், வாழ்க்கையில தர்திரம். ஆமா, இவங்க உங்க சம்சாரமா? அது மாதிரிதான். இப்படி பிச்சைக்காரனா ஆயிட்டோமே, என்னைக்காவது நீங்க வேதனைப்பட்டதுண்டா? தலைவலிக்கு மருந்து போடலாம், தலை விதிக்கு ஏதுமா மருந்து, அதனால நான் வேதனைப்படுறதில்ல. உங்களுக்கு கை கால் தான் நல்லா இருக்கே, உழைச்சு சம்பாதிக்கலாம்ல? நீங்க கூட நல்லா தானே இருக்கீங்க, சினிமால நடிக்கலாமே. அது சரி. ஆமா, இப்படி பிச்சை எடுக்கிறது உங்களுக்கு கேவலமா இல்ல? எதுமா கேவலம், திருடாம ஏமாத்தாம கௌரவமா கேட்டு வாங்கி சாப்பிடுறோம். பிளாட் பாட்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறத விட பித்தலாட்டம் செய்யறதாமா கேவலம். பேப்பர்ல எங்க போட்டாலும் பெருசா வரணும். ஆமா போடுறேன். ஆமா, இப்ப நீங்க என்ன கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருக்கீங்க? கட்சி தாவறது ஒரு குற்றமா, அதை தடுக்க சட்டம் கொண்டு வர போறாங்களாம். இது ஒரு தனி மனிதன் உரிமையை பறிப்பதாகும், அதை கண்டிச்சுதாமா இந்த உண்ணாவிரதம்? அப்போ கட்சிக்கு கட்சி தாவறது குற்றம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? என்ன இல்லைங்களா, சாதாரண காக்கா பட்சி அது தாவுது, நாங்க கட்சி தாவ கூடாதா? பங்காரே எடுத்து சொல்லி. ஆஸ்திரேலியாவில இருக்கிற கங்காரு தாவுது, இந்தியாவில இருக்கிற இந்த பங்காரு தாவுனா என்னமா குத்தம்? அப்போ உங்க கோரிக்கை எல்லாம் நிறைவேற வரைக்கும் யாரும் உண்ணாவிரதத்தை விட போறது இல்ல இல்லையா? நிச்சயமா, இது ஒரு தொடர் உண்ணாவிரதம். தொடரா? காலையில் ஒருவர் மதியம் சென்று விடுவார், மதியம் ஒருவர் மாலை சென்று விடுவார், மாலை வருபவர் இரவு சென்று விடுவார். அப்படின்னா இதுல யாருமே பட்னி இல்லையே? எப்படி சொல்றீங்க? காலையில டிபன் சாப்பிட்டு வந்து உண்ணாவிரதம் இருக்கிறவரு மத்தியானம் சாப்பிட போயிடுவாரு, மத்தியானம் சாப்பிட்டு வந்து உண்ணாவிரதம் இருக்கிற அண்ணா என்ன போலீஸ் மேன் வருது? என்ன போலீஸா பங்காரு? என்கிட்ட என்ன பேட்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? வர்த்தக மலர்னு ஒரு ஸ்பெஷல் ரிவ்யூ வெளியிடுறோம். தமிழ்நாட்டிலேயே 60 பிரிவுகளை கொண்ட ஜேஎம்ஜே பத்தி எழுதலனா எங்க மலருக்கே மன இருக்காது சார். அதெல்லாம் சரி மேடம், ஜேஎம்ஜே குரூப்ல ஒரு பிரிவுக்கு மேனேஜர் தான் நான், எல்லா விவரத்தையும் சொல்ல முடியாத. சரி, எல்லா விவரத்தையும் சொல்ல வேண்டாம், தெரிஞ்சவரைக்கும் சொல்லுங்களேன். இந்த ஜேஎம்ஜே குரூப் இருக்குல்ல, அதுக்கு முதலாளி யாரு? முதலாளி ஜேஎம்ஜே. அதான் தெரியுதே, அவரோட முழு பேர் என்ன? உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா முதல் எழுத்து மூலதனம், முழு எழுத்து மொத்த லாபம். சரி, நீங்க அதை பத்தி ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உங்க நிறுவனம் இவ்வளவு பிரபலமானதுக்கு காரணம் போதைப் பொருள் ஏற்றுமதின்னு? இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத கேள்விகளை கேட்காதீங்க சார், ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க. உங்க ஜிஎம்ஜே முதலாளியா, பார்ட்னரா இல்ல லிமிட்டடா? திஸ் இஸ் அன்லிமிட்டட். உட்காரலாமா? ஆமா, பேட்டி எடுக்கிற அளவுக்கு அவன் என்ன பெரிய மனுஷன் அவ்வளவு பிடிவாதமா கேள்வி கேட்டிருந்த? இல்ல, பெரிய விஷயங்கள் அவன் பின்னால மறைஞ்சிருக்கு. என்ன பெரிய விஷயம்? எங்க அண்ணன் டைரியில இருந்த ஒரு முக்கியமான குறிப்பு தான் அந்த ஜெயம்ஜேங்கிற பேரு. அவனை பத்தி தெரிஞ்சுக்கதான் இவங்கிட்ட முயற்சி பண்ண. ஜெயம்ஜே பத்தி உங்க அண்ணன் டைரியிலயா? ஆமா, அந்த டைரி பிலிம் ரோலுக்காக தான் என்ன துரத்துனதும் ஜாமீன்ல எடுத்ததும். அந்த டைரியில இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஏதாவது இருக்கா? நிறையவே இருக்கு. எங்க அண்ணனோட மரணத்துக்கு காரணமானவங்க எல்லாம் சட்டத்துக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பெரிய புள்ளிங்கன்னு தெரியுது. அவ்வளவு முக்கியமான குறிப்புகளை நீ வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற? நானும் இப்ப அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பிரகாஷ். வானத்துல வட்டமிடுற ஒரு தனி பறவைனா
உட்கார கூட இடம் இல்லாம பறந்தே கழிச்சிருவன் போல இருக்கு. கழிச்சு போய் கீழே விழுறதை விட நம்பி ஒரு மரத்துல இளைப்பாடுறதா நல்லது. என்ன நம்பிக்கைதான் வாழ்க்கை. நீதிக்காக சட்டம், சட்டத்துக்காக நீங்க. உங்களை நம்பலாம்னு நினைக்கிறேன். சிங்கு பாடும் சிங்க பூங்கலே, என்னென்ன போலே நெஞ்சில் ஆட நித்தம் மாமல்லே. சிங்கு பாடும் சிங்க பூங்குயிலே, என்னென்ன போலே நெஞ்சில் ஆட நித்தம் மாமல்லே. நதியில் நீந்திவா பொன்னீனே, இதழ் ஏந்திவா செந்தேனே. நதியில் நீந்திவா பொன்னீனே, இதழ் ஏந்திவா செந்தேனே. பாராட்டம் நம்ம கிட்ட வாங்கிட்டு இவ யாருகிட்டே மாட்டிட்டு இருக்கா? இவன் ஒரு போலீஸ் அதிகாரி, திருட்டு பொருள் போலீஸ் ஸ்டேஷன்லயே. ஹலோ, தேன்குப்பம் கோபால் வந்திருக்கான். வர சொல்ல. அனுப்பி வை. ஐயா கும்பிடுறேனுங்க. வணக்கங்க. என்னடா ஆச்சு? ஐயா நீலாங்கிற கோபிங்கிறவன் தலையிட்டு என்ன அடிச்சு உதச்சு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டானுங்க. நீலாங்கிற கோபியா? ம், அப்படி என்னடா பெரிய படையா வச்சிருக்கானா? இல்ல கைவச தொழில் வச்சிருக்கான். இங்க பாரு,
நமக்கு முன்னாடியே கோபியோட போட்டா ஐயா டேபிள்ல வந்துருச்சு. நீலாங்கர கோபி இவனா? சத்தியமா இவனே ராயா? ஏய் நல்லா பாத்து சொல்லு. வேஷத்தை மாத்திருக்கான் சார். தலையில தொப்பி மாட்டி உடம்புல கோட்டை போட்டு கால் பேண்ட மடிச்சு விட்டானா நெஞ்சில தில்லு இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அப்படி இப்படிதாங்க. தடி பசங்களா, இருக்கிறத கோட்டை விட்டுட்டு கோட்டு போட்டவனை பத்தி பிரதானமா பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? கோடவனை கிளீன் பண்ணுங்கடா, அதுக்கு தாண்டா நீங்க லாய்க்கு. போங்கடா. வியாபாரமும் உனக்கு அர்த்தரத்தில் தானே? பர்சனல் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறியே, யாரா நீ? இன்ஸ்பெக்டர் பிரகாஷ். அப்படி என்னடா உனக்கும் எனக்கும் பக? கான்ட்ராக்டர் ராமநாதன் சாவுக்கு நீதா காரணம்னு நான் நிரூபிக்க முயற்சி பண்ணப்போ எனக்கு இடைஞ்சல் கொடுத்து மிரட்டினியே, ஞாபகம் இல்ல? உன் முகம் எனக்கு சரியா நினைவுக்கு வரலையே. கூடிய சீக்கிரத்தில் நான் உன்னை சந்திக்கிறேன், அப்போ என் முகத்தை நல்லா பார்த்து நினைவுல வச்சுக்கா. மிஸ்டர் ஷேக், இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை, இந்த பிஸ்னஸில் நான் என்ன ஹெல்ப் பண்ணமோ அதை ஹெல்ப் பண்ணுறேன். யூ டோன்ட் வரி, என்ஜாய் யுவர் செல்ஃப். இப்போவே வரேன். ஹெல்த் மினிஸ்டர் புறப்பட்டாராம். அப்படியா? அவருக்கு ஸ்பெஷல் ரூம் 12B அரேஞ்ச் பண்ணி கொடு. என்ன, தேவையில்லாதவன் நம்மளை தேடிக்கிட்டு வர்றான்? இவன் தான் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ். ஓ, ஹலோ பிரகாஷ், வெல்கம். கை கொடுக்க ஏன் தயக்கம்? என் கைய தொட்டவன் கோடீஸ்வரன். இந்த கை தொட்டுட்டா நீ கைதி. பார்ட்டிக்கு பெரிய பெரிய மினிஸ்டர் எல்லாம் வராங்க, பாதுகாப்பு படு உஷாரா இருக்கணும். ஓகே இன்ஸ்பெக்டர். என்னை எதிர்த்தவன் திரும்பவும் பார்த்ததில்லை. நான் பார்த்தவ இதுவரைக்கும் என்கிட்ட இருந்து தப்பிச்சதே இல்லை. இந்த பார்ட்டியில பெரிய பெரிய விஐபிஸ் கலந்துக்கிறதுனால ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அப்புறம் இதுல முக்கிய விசேஷம் என்ன தெரியுமா? திரும்பி போகணும்ன்ற உத்தேசமே இல்லையா? உத்தியோகம் பொறுப்பானது, நான் வெளியில போகலன்னா நீ வீதியில நிக்கணும். என்ன மிரட்டி பாக்குறியா? என்ன 10 நிமிஷம் இங்க நிறுத்தி வச்சு பாரு. மினிஸ்டர் கார்ல கமிஷனரும் வருவாரு. என்கிட்ட பெரிய தொகையா எதிர்பார்க்கறியோ? பெரிய புள்ளியா எதிர்பார்க்கறேன். நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம், ஒத்துக்கிறதுக்கு ஒரு அப்ரூவர், அதுக்கப்புறம் உன்னுடைய வேலை 1, 2, 3, 4 கம்பி என்னடா? ஏய், முகம் மறந்து போச்சுன்னு சொன்னல, இப்ப நல்லா பாத்துக்க. ஓகே பாஞ்சால, உனக்கு அள்ளி கூத்தவிர வேற ஒரு கூத்தும் தெரியாதா? ஏன் பாஞ்சாலி சபதைக்குது, பவள கொடிக்குது. மாமா எங்கம்மா போய்க்கின? யார் இது அகண்டம்மா? முடியா அக்காவுக்கு ராவுல பஸ் கிடையாது, நைட்டு வீட்ல தங்கிட்டு காத்தால பூர்தான். நீ என்ன ஐயா இட்டுக்கிட்டு ஒத்திக்க போதுண்டா, என்ன ரொம்ப டயர்டாக்கியது, காணிக்கு வேற இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நீ அப்பால அடுப்பாண்ட போய் பாத்துக்கலாம். ஐயா 3 ரூபாய்க்கு மல்லிகை எதுக்கு வாங்கி கொடுத்துக்கண்ண? சும்மா கட்டி அணிஞ்சுக்கிட்டு கதகதப்பா படுத்துக்கலாம் தான். நான் மாட்டேன், நீ ஏதாவது சிலுமிசம் பண்ணிடுவான். கல்மிஷம் அத மனசு கை கால் பட்டா நீ என்ன கலங்கப்பட்டுவா போற? அம்மையோ ஏழாவது அப்படியே நில்லு.
ஜானகி ஜா. என்னடா இது, வீணையா தம்புறவா? வர வர தங்கச்சிக்கு வீணைன்னா விளையாட்டு பொருளா போச்சு. அண்ணே போன்விட்டா. ஏமா, நீ அடுப்படியில இருந்த வர? பின்ன போன்விட்டா எங்க இருந்து வரும்? அப்போ மேல வீணை வாசிட்டு இருந்தது யாரு? அதுவா என் சிஷ்ய. ஓஹோ, சிஷ்ய கூட எல்லாம் வந்தாச்சா? குருவே சரணம். குருன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்ப குரு சொல்றத கேளுங்க. அண்ணே, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு ஒரு அண்ணிய கொண்டு வாங்க. அண்ணியா? அம்மா, பொறுப்புள்ள எந்த அண்ணனும் தன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணாம தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். கரெக்ட். பொறுப்புள்ள எந்த தங்கச்சியும் வீட்டுக்கு ஒரு லட்சுமி வராம அண்ணனை தனியா தவிக்க விட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அப்படி எல்லாம் பேசக்கூடாது. இத பாருமா, நீ கட்டிக்கு போற மனம் இருக்கானே, அவன் உன்னுடைய ரசிக. நீ வாசிக்கிற வீணைக்கும் உன் மனசுக்கும் அவன் அடிமை ஆயிட்டான். அதனால கூடிய சீக்கிரத்துல உங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வீணை வாசிச்சாதானே கல்யாணம் நடக்கும். ஆமா, நீங்க என்னைக்கு தாலியை தொடுறீங்களோ அன்னைக்குதான் நான் வீணையை தொடுவேன். இது சத்தியம், சத்தியம். அருண் கொலை வழக்கில் சில முக்கிய ஆதாரங்கள் கிடைத்து விட்டது. நகரில் பிரபல புள்ளிகள் கைதாகலாம். சர்வேசா, ஏமா பிரியா, நீ கொடுத்த இந்த நியூஸ் நகர்ல பெரிய பரபரப்பு உண்டு முடிச்சு. உட்காருமா, உட்கார. எங்க அண்ணனோட லட்சியம் உன்னைய வெளியே கொண்டு வருது. அது பரபரப்பத்தா இருக்கும். இதை விட சுறுசுறுப்பான செய்தி எல்லாம் கூட இனிமேதான் வரும். அதுக்குத்தானே அருண் தங்கச்சி அப்பாயின் பண்றேன். சர்வேஸ்ரா, ஆமா, நகரில் பெரும் புள்ளின்னு எழுதிருக்கிய அங்கதானே அந்த சர்வேஸ்வரனே கலங்கிட்டான். இந்த செய்தி எல்லாம் எப்படி கிடைச்சது? உண்மை என்னன்னு என்கிட்ட விவரமா சொல்றியாமா? சொன்னதுக்கு எல்லாம் ஆதாரம் கையில வச்சுக்கிட்டு தான் நான் செய்தியை வெளியிட்டேன். ஆதாரம் உன் கையிலயா? இல்ல, இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் கிட்ட. அவனுக்கு எப்படி கிடைச்சது? கிடைச்சது ரகசியமானது, நிரூபிக்க போறது உண்மையானது. கூடிய சீக்கிரமே எல்லாம் வெளிவரப்போகுது. ராமு, நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன். அண்ணா வந்தா டைனிங் டேபிள்ல சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், அதை சாப்பிட சொல்லு. வர. சரிம்மா. ஜானகி அம்மா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க, சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்களாம், சாப்பிட சொன்னாங்க. குட் மார்னிங். சிகரெட் கீழே போடுங்க. ஓ சாரி. யார் நீங்க? வியாபாரிங்க. வியாபாரியா? என்கிட்ட விவகாரம் இல்ல. வரும் புரிஞ்சுக்கிட்டா. சரி, இந்த அருண் கொலை வழக்கு சம்பந்தமா உங்ககிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதுக்கு விலை 100,000 கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலையும் வேற இருந்தா சொல்லுங்க. அவசரப்படாதீங்க. ரெண்டு வீட்டுக்கு போனவங்க தங்கச்சி திரும்பி வர வேணாம். வேறத்தை ஒத்துக்கிறது ஒத்துக்காது ஓ இஷ்டம். நீ உள்ள வந்த 10வது நிமிஷம் நான் வெளியே போகலனா உன் தங்கச்சி உயிரோட உள்ள வராது. உன் தங்கச்சிக்கு ஒண்ணாகாது. நீ தான் வியாபாரத்துல நஷ்டப்பட்டுட்ட. உன் அடையாளம் பார்த்துட்டேன். நஷ்டப்பட்டாலும் லாபத்தை பாப்பேண்டா. பிரகாஷ், ஐ நோ யுவர் சின்சியாரிட்டி. கடமையில நீ ஒரு துப்பாக்கி. எஸ் ஐ நோ. பட் நீ கொடுத்திருக்கிற இந்த பேட்டியை பார்த்து பல பெரிய பிள்ளைங்க எப்படி ஆடி போயிருக்காங்க தெரியுமா? அப்போ அவ்வளவு தூரத்துக்கு அதுல உண்மை இருக்குன்னு அர்த்தம் இல்லையா சார்? அதுல எவ்வளவு உண்மைகள் இருந்தாலும் சரி, நீ தான் பொறுமையை கடைப்பிடிக்கணும் சார். ஆதாரம், போட்டோ, எழுத்துக்கள் மட்டும் இல்லாம எனக்கு வேண்டியது அவனுடைய ஒரே ஒரு அப்ரூவல் சார். நான் வேலை செய்யறேன்னு சொல்ல மட்டும் விரும்பல, என்ன சாதிச்சேன்னு சொல்ல விரும்புறேன். அதனால எனக்கு என்ன ஏற்பட்டாலும். பிரகாஷ், நீ இளரத்தம். உன் துடிப்பு எனக்கு நல்லா புரியுது. நான் உனக்கு ஒண்ணு பர்சனலா சொல்லவா? எல்லா விதமான தடையும் கிடைச்சதுக்கு அப்புறம் டூ யுவர் டியூட்டி, பட் டோன்ட் பி ஹேஸ்டி. ஓகே சார். ப்ளீஸ் கம் இன். உட்காருங்க. நீங்க உட்காருங்கம்மா. சரசு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. ஜானகியா கூட்டுடுமா? இதோ வந்துட்டேன். ஆகட்டும். ஏம்மா, பொண்ணோட அண்ணன் என்ன அலப்பயிறாரு? அவன் அண்ணே இல்லடா ஜனக. ஜானகிக்கு தாய் தகப்ப இருந்திருந்தா கூட இப்படி வளர்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளவு பாசண்டா அவன் மேல அவனுக்கு. ஜானகியோட அழகுக்காக மட்டும் இல்லம்மா, அவளோட ஞானத்துக்காகவே அவளை நான் மனைவி ஆக்கிக்க போறேன். இன்னைக்கு அவ வீண வாசிக்க போறத நல்லா ரசிச்சு பார்க்க போறம்மா. பாக்கவும் பேசவும் நான் பொம்மையா உட்கார மாட்டேன். இத பாருமா, இது நான் பேசி முடிச்ச சம்பந்தம் இல்ல.
ஏற்கனவே அப்பா முடிவெடுத்து என்கிட்ட ஒப்படைச்ச சம்பந்தம். நீங்க சொன்னீங்கன்னு நான் அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். இவர்தான் மாப்பிள்ளை. ஆனா உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்னோட கல்யாணம். அவ்வளவுதானே? பிரியிற பாதையில சரியான பாதை எதுன்னு பாப்பவா. வாமா. வணக்கம் சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம். பிரகாஷ், நம்ம மனு ஜானகி வீணை வாசிச்சு கேட்கணும்னு ஆசைப்படுறான். என்ன பிரகாஷ்? ஒண்ணும் இல்லையே, வீணை தானே, ஜானகி தானே, வாசிச்சா போச்சு. வாங்கம்மா. ஜானகி வாசிமா. அத்தை கேக்குறாங்கல்ல, ப்ளீஸ். சொரத்துக்கு ஜரண்ணே. உன் வாழ்க்கைக்கு இது வரம்மா. என்னம்மா ஏதோ ரகசியம் பேசிக்கிறாங்க? ஒண்ணும் இல்ல மாப்ள, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தங்கச்சிக்கு பக்கமேளம், நான் பக்கபலம் இல்லையா? மாப்ள, இப்போ என் தங்கச்சி ரசிச்சு வாசிக்க போறான். அவ விரல் நாதத்தை தொடலன்னா என் கரம் தாளத்தை தொடும். மூணு என்ன போற? ஒன்னு, ரெண்டு, மூணு. மாப்ள, கம்ப்ளீட் ப்ரோக்ராம். எல்லா ஊரோட இம்பார்ட்டன்ட் டூரிங் பிளேஸ் இதுல இருக்கு. இந்த திருச்சி சப் கலெக்டர் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், எல்லா ஏற்பாடும் உனக்கு செஞ்சு கொடுப்பான். மதுரையில டூ டேஸ், குற்றாலம் சீசன் சூப்பர், டேக் யூ ஓன் டைம். ஐயோ, எனக்கு லீவே பத்து நாள் தான். நீங்க ஒரு மாசம் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கீங்க. எங்க அண்ணன் முடிவெடுத்தா மாத்தவே முடியாது. லீவை பத்தி கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், தினம் ராத்திரி சரியா எட்டு மணிக்கு நான் போன் பக்கத்தில் தான் இருப்பேன். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எனக்கு போன் பண்ணணும். உங்க ரெண்டு பேருடைய குரல் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பாடே சாப்பிடுவேன். சரியா? ஓகே, போலாம். டைம் ஆச்சு. ஹலோ. என்ன இன்ஸ்பெக்டர், தங்கச்சி ஹனிமூனுக்கு அனுப்பி வச்ச சந்தோஷத்துல இருக்கீங்க போல இருக்கு. யாரோ நீ? அவங்க விழுப்புரம் தாண்டணும்னா உன்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு உன் தெருமுனைக்கு வந்தா போதும். You stupid. ஹலோ, கண்ட்ரோல் ரூம், இன்ஸ்பெக்டர் பிரகாஷியா? டிசிஎக்ஸ் 7497 அம்பாசிடர் கார்ல ஒரு யங் கப்பல் போயிட்டு இருக்காங்க. அனேமா அவங்க செங்கல்பேட்டு கூட தண்டிருக்க மாட்டாங்க. உடனே அந்த வண்டியை நிறுத்திட்டு அவங்கள பாதுகாப்பா பக்கத்தில் இருக்க டிவியில தங்க வச்சு எனக்கு தகவல் கொடுங்க. தேங்க்யூ. ஹலோ, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறோம் சார். அந்த கார் மதுராந்தகம் பக்கத்துல ஆக்சிடென்ட் ஆகி பாடி நின்று மெட்ராஸ்க்கு வந்துட்டு இருக்கு சார். பாடும் அழகான என் தங்கை மானுக்கு என்றும் காவல் நான் தானே. என் செல்ல கண்ணுக்கு எந்த கண்ணில் ஒளி நீ என்று உணர்ந்து கொள்ளம்மா. மண்ணில் உயிரும் நீயம்மா, தாயை போலே தொட்டில் கட்டி தாலாட்டு சொல்லுவேன். நாளும் முந்தன் வாழ்வில் இங்கே நதியாக ஓடுவேன். ஆரிராரி ஆரிராரிரோ, ஆரிராரிராரிராரிரோ, ஆரிராரிராரிராரிரோ, ஆரிராரி
விசாரிச்சு சொல்லு. என் தங்கச்சி கொன்னது யாரு தெரியாது சொல்லு. என்ன தெரியாது அன்னைக்கு என்கிட்ட பேரம் பேச ஆரம்பிச்சான அவன் பேர் என்ன தெரியாது. ஹலோ ஹலோ கமிஷனர் பிரபாகர் ஹியர். என்ன சார் இது? ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாரோ கடத்திட்டாங்களாமே. ஜஸ்ட் நோ, இப்பதான் அந்த தகவலை எனக்கு கிடைச்சிருக்கு சார். யார் அவன் பிரகாஷ்? ஒரு ஆதாரம் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானா? அவனை விடுதலை பண்ணாதான் மினிஸ்டரிய விடுதல பேர் அவங்க மிரட்டுறாங்களா? இப்பவே உடனடி ஆக்ஷன் எடுக்கிறேன் சார். கமிஷனர் சார், ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. உடனடியா காரியத்தை முடிச்சிருங்க. தகவலை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஓகே ஓகே சார், இம்மிடியட்டா செய்யறேன் சார். பிரகாஷ், இன்ஸ்பெக்டர் பிரகாஷ், நான் கமிஷனர் பேசுறேன். இப்ப யார அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க சார்? ஜீவான் ஒரு பயங்கர கிரிமினல், அவன் தான் முக்கியமான. மிஸ்டர் பிரகாஷ், முதல்ல சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கடத்தப்பட்டிருக்காரு, இது தெரியுமா உங்களுக்கு? ஃபைனான்ஸ் மினிஸ்டரா? யார் சார்? நீ பிடிச்சு வச்சிருக்கிய அந்த ஜீவோட ஆளுங்க தான். நான் சொல்றத கவனமா கேளு. அந்த ஜீவாவை ஈகிள் டவர்ல விட்டுட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மீட்டு கொண்டு வர அதுக்கு வேண்டிய ஏற்பாடு நான் பண்றேன். டு இட் இமிடியட்லி. எஸ். I'm sorry. சார், அவனை விட்டுட்டா என் முயற்சி பூரா வீணாயிடும் சார். பிரகாஷ், ஒரு மந்திரி உயிரோட விளையாடுறீங்களா நீங்க?
ஓகே சார். இன்ஸ்பெக்டர், அவன் விளங்க கலந்து விடு. ஈவாவை கூப்பிட்டுக்கிட்டு லிப்ட்ல ஏழாவது இருக்கு வா. இன்ஸ்பெக்டர் தீபாவை கூட்டிட்டு வந்துட்டான். நாங்க லிப்டுக்கு போறோம், நீங்க ஜாகிரதையா இருங்க. சரியான நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றணும். இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ. டிவி, ரேடியோ எல்லாத்திலையும் ஒரு சர்வசாதாரண இன்ஸ்பெக்டர் பிரபலமா இருக்கான்னா, அவன் பெரிய ஆளா வர்றதுக்கு நம்ம ஆளுங்க எல்லாம் முட்டாளா இருந்திருக்காங்க. சோம்பேறிங்க. அவ்வளவு முன்னெச்சரிக்கையா இருந்து கோட்டை விட்டுட்டாங்க. இந்த முட்டையும் தப்பிச்ச புதில் ஓடி வந்திருக்கே. நான் தப்பிக்கலைன்னா என்னையும் உள்ளதான் தள்ளிருப்பாங்க. வாஸ்தவம் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சாட்சியமே கிடைச்சிருக்கும். அதுக்காகவே உன்னை சிறப்பா பாராட்டணும். இந்த சாப்பிடுங்க சாக்லேட். நீங்க பாராட்டிட்டாவே அவனுக்கு பதவி உயர்வு தானே. இப்பவே கொடுத்தாச்ச. மூணு பேருமே கவனமா கேளுங்க. நான் கொடுக்கிற திட்டத்தை மின்னல் வேகத்துல செயல்படுத்தணும். எல்லா விவரத்துக்கும் நான் நைட்டு போன் பண்றேன். சாக்லேட் சாப்பிடற பழக்கத்தை நான் இன்னையோட விட்டுருங்க. பாபா அண்ணத்தை, நம்ம குப்பத்துக்கு மேக்கால பம்பு கொயா போட சொல்லி காப்பேசனுக்கு எழுதி எதுவுமே நடக்கல. நீ ஏதாவது யோசனை சொல்லக்கூடாதா? நான் சொல்றத நீங்க எல்லாம் கேப்பீங்களா? வச்சு கேட்க வைக்கிறேன். என்னன்னு அவுத்து விட. நீங்க எல்லாரும் ஒரு நாள் தண்ணி போடுற துட்ட என்கிட்ட கொடுத்தீங்கன்னா மேற்கு குப்பத்துக்கு ஒரே நாள்ல தண்ணி வர்றதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். தண்ணி அடிச்சுக்கணும். இது ஏன் ஊடுதான்டா? மனசு கஷ்டம், கொஞ்சம் குடிச்சிட்டேன். என்ன பண்ணிட்டு குடிடா.
ஆனா ஸ்டெடியா நில்றா நில்லு. யார பார்த்து ஸ்டெடியா நில்ற? இந்த பேட்டிலேயே என்ன மாதிரி குச்சிட்டு எவனையாவது ஸ்டெடியா நிக்க சொல்லு. குடிக்கிட்டே மந்திர என்ன பாபா உங்ககிட்டவே சவால் விட்டுக்கண்ணா இப்ப என்ன பண்ண போறேன்? சரி நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் குடிக்கிற பணத்தை என்கிட்ட கொடுக்க சொல்லு. என்னப்பா எல்லாரும் சம்மதம் தானே? சம்மதம். யார் குடிக்கிறது சரியா நிக்கிறது? காணிக்கு வந்தது ஒரு பாடம் நக்கியது இந்த கோபி. கோபி கண்ணா உன்னை நம்பி நான் பந்தயம் கட்டி இருக்கப்பா. இந்த இத அடி செடியா நில்லு முடிஞ்ச பாடி ஆடுறா கண்ணா. செடியா நிப்பேண்டா.
கவர்மெண்ட் ரிப்போர்ட்டா? தமிழ்நாடு வெளியிடுற செய்தி பத்திரிகைக்கு ஒரு பேட்டி எடுக்கணும். கேளுங்க, என்ன சொல்லணும்? கேட்க வேண்டியது மினிஸ்டரை காப்பாத்தின இன்ஸ்பெக்டரையும் பிடிப்பட்ட ஜீவாவையும் தான். இன்ஸ்பெக்டர் வெளியில போயிருக்காரு, இப்ப நான் ஒண்ணும் செய்ய முடியாது. நான் என்ன கைதியை விடுதலையா பண்ண சொல்றேன்? பேட்டி தானே எடுக்க போறேன். ஆமாமா, நீங்க வெளியில, அவன் உள்ளதானே. கேளுங்க, இங்க வாடா. அம்மா கேக்குறது பதில் சொல்லு. உங்க பேர் என்ன? ஜீவா. உங்களை என்ன குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க சார்? நீங்க இருந்தா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாரு போல இருக்கு. இவனுங்களாம் உதச்சா தான் பதில் சொல்லுவானுங்க. நீ கேளுமா ஜீவா? சாயங்காலம் நம்ம ஆளுங்க வந்து உன்னை காப்பாத்துவாங்க. இந்தா இது சாப்பிடு. போலீஸ் எவ்வளவுதான் அடிச்சாலும் உடம்பு வலியே தெரியாது. சும்மா சாப்பிடு. ஆமா, இதுவரைக்கும் போலீஸ்க்கு என்ன தகவல் கொடுத்திருக்க? நான் ஒன்னும் சொல்லல. பொய் சொல்லாத. நீ முதல்ல சாப்பிட்டது விஷம், அதுக்கு மாத்து மருந்துதான் இது. இன்னும் மூணு நிமிஷத்துல உண்மைய சொன்னா இத தருவேன், இல்லன்னா நான் புறப்படுறேன். போயிடாத, நான் சொல்லிடுறேன். ஜெயம் ஜெயம் தலைவர் மட்டும் தான் சொன்ன. நல்லவேளை. இந்தா நான் முதல்ல கொடுத்தது விட்டமின் மாத்திரை, இதுதான் விஷம். இந்தா என்னதான் பூ போடுவேன், அவன் புஷ்பான்னுவான். நீ சீட்டு நாம ஓட்டுன்னுவான். நீ பொசிஷன் போனு வச்சுக்க, அவன் பிசின்னு ஒதுங்கிடுவான். கோபி! என்ன கோபி, என்ன மறந்துட்டீங்களா? நான் பேர் வச்சு கூப்பிடுறேன். யாருனு என்ன உங்களுக்கு தெரியல? நான் தான் ஸ்டெல்லா. ஸ்டெல்லாவா? டெசின, நம்ம பாக்ஸிங் குரு ஆண்டோனி பொண்ணு இல்லாத அந்த அந்தோனி மக ஸ்டெல்லா தானா? என்ன நல்லா பாருங்க. சத்தியமா நீலடே, ஓய் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, அவன் முகம் என் நெஞ்சில சீல் வச்ச மாதிரி இருக்குது. உனக்கே தெரியுமாடா அவன் மேல நான் எவ்வளவு உசுறு வச்சிருந்தேன்னு. தினமும் கதை விட்டு கிடக்குது. இந்த பாரு, இதெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத, மரியாதை புடு. கோபி, ஏன் இப்படி பேசுறீங்க? இத்தனை நாளா உங்களை பார்க்க வரலன்னு கோவமா? பிளீஸ் கோபி, என்ன ஏமாத்துறாதீங்க. ஓய் இன்னும் தயமாத்துறது, அவதான் விஷம் குடிச்சு செத்துட்டாள. உன்னா எனக்கு என்ன பேச்சு? டச்சு வாடா. இல்லைங்க கோபி, உங்களை நம்பித்தான் வந்த. என்னவோ நமக்கு ஏன் நாம போகலாம். வா. யாரது? விருந்துக்கு வந்தவன வெளியில நின்னே கேக்குறீ. வேலை பத்திரிகை ஆபீஸ்ல தூது இன்ஸ்பெக்டருக்கா? ஷட் அப், போட வெளியே. ஏய், ஒழுங்கா மரியாதையா உங்க அண்ணா அனுப்பி வச்ச கேசட் பிலிம் ரோலை கொடுத்துரு, இல்லைன்னா நாலு செவத்துக்குள்ள நாதஸ்வர சத்தம் கேட்கும். என்னைக்கு இருந்தாலும் அந்த தடயத்தை வாங்கியே தீருவண்டி. ஹலோ பிரகாஷ். ஹலோ பிரியா. அந்த ஜேஎம்ஜியோட ஆளுங்க நினைக்கிறேன், இது ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. இத நான் எதிர்பார்த்ததா? இனிமே நீ தனியா இருக்கிறது சரியில்லை. இந்த பத்து நிமிஷத்துல நான் இருப்பேன். ஓகே, ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. ஓ மை ஜீசஸ், ஐ நீட் யுவர் மெர்சி அண்ட் ஃபர்கிவ் மை சின்ஸ் இன் தி நேம் ஆஃப் தி ஃாதர் அண்ட் ஆஃப் தி சன் அண்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஆமென். நில்லுமா. காதல் தோல்வியா? சாவுல கூட எனக்கு தோல்வியை உண்டாக்கிட்டீங்களே. வாழ வேண்டிய இந்த சின்ன வயசுல நீ எதுக்காக சாகணும்? நான் ஒருத்தர் மனசார நேசிச்ச, கனவுல கூட அவரோட தான் வாழ்ந்த. இப்ப அவரு என்னையே தெரியாதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாருமா. நீ யாரு என்னங்கிற உண்மைய எங்கிட்ட மனம் விட்டு சொல்லுமா. என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன். வா, அதை எடுத்துக்க. திடீர்னு அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அம்மாவும் நானும் என்ன செய்யறதுன்னு புரியாம நில கொலிஞ்சு போயிட்டோம்.
துரத்திட்டு வந்த வறுமையை விரட்டுறதுக்காக ஹோட்டல்ல நான் டான்சரா சேர்ந்தேன். அது சரி, நீ எதுக்காக கோபிய சந்திக்கணும்னு நினைச்ச? நான் புது இடத்துல டான்ஸ் ஆடுறவன், கத்தி மேல நடக்கும் போது காயம் பட்டுடுமேன்னு பயந்ததா, கஞ்சியை குடிச்சாலும் பரவாயில்லன்னு காதலனை தேடி அடிக்கலத்துக்காக வந்த. கோபி, யார் வந்திருக்கா பாத்தியா? இவ படா கை காலிமா, ரோட்ல என்ன மடக்கி ஒப்பாடி வச்சுக்கலாம், இப்ப வீட்டுக்குள்ள போந்து நாடகம் ஆடினீங்களா? அவசரப்படாதடா. அம்மா, பூனை மேல யானை உக்காந்து நிக்கிறதுன்னு சொல்லு, நான் நம்புறேன். ஆனா இத போய் ஸ்டெல்லான்னு சொன்னா நம்புறதுக்கு நான் என்ன குழந்தையா? இல்ல காதுல பூ சுத்தி நிக்கிறேனா? என்னடா சொல்ற, நீ இல்லன்னதும் அவ தற்கொலை பண்ணிக்க பார்த்தா, நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். ஆனா என்ன மாதிரி விவரம் தெரியாம பேசி நிக்கிற? ஸ்டெல்லா பாய்சன் சாப்பிட்டு செத்து போட்டான். இவ யாரு, இன்னாத்துக்கு வந்து நிக்கிறான்னு எனக்கு தெரியல. இந்த பாரு, மரியாதையா சொல்லி நிக்கிற, என்னண்டா வச்சுக்கின, அப்புறம் நல்லா இருக்காது, போடு. போகத்தான் நினைச்சேன், ஆனா அதுக்கு உங்க அம்மா தான் வழிவிடல. ஏமா, இவன் ஏன் ஒண்ணு ஸ்டெல்லா இல்லன்னு சொல்றான்? அத்தா கேளு, காரணம் தெரியணும் அவ்வளவுதானே? ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் எங்க அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அன்னைக்கு நானும் நீங்களும் நினைவிருக்கா? அன்னைக்கு தானே எங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம ரெண்டு பேர் காதலும் தெரிஞ்சது. அம்மா, சத்தியமா சொல்றேன், இவ ஸ்டெல்லா இல்ல. அப்படின்னா அவ சொன்னதெல்லாம் பொய்யா? உண்மைதா? ஆனா இவன் மட்டும் ஸ்டெல்லா இல்ல. எது எப்படி இருந்தாலும் உண்மை என்னைக்காவது ஒரு நாள் தெரியத்தானே போகுது, அது வரைக்கும் அவன் இங்க இருக்கட்டும். அப்போ அவன் இங்கதான் இருக்கணுங்கிறியா? ஏய், உன் அப்பால கண்டிக்கிற. அம்புஜம், இத வார தாலி வாங்கிக்கின்ன, நீ தப்பா எடுத்துக்கிறாத. என் வீட்டுல அம்மி மிதிச்சுக்கண்ண, வரும்போது அருந்ததிய கண்டுக்கண்ண, ஐயரை இட்டாரலாம்னா அவருக்கு இன்னைக்கு தான் கண்ணானமா. உங்க அப்பா முடிச்சு பாக்கிறதுக்குள்ள உனக்கு மூணு முடிச்சு போட்டுறேன். உன்னை டப்புன்னு ஒரு அடி அடிப்பேன், நீ கம்புன்னு பின்னாடி வந்துக்கினேரு. ஒரு முடிச்ச, ரெண்டு முடிச்ச, மூணு முடிச்சு. ஐயோ, யானை மிதிச்சிருச்சே கையே. என்ன என்ன கூவுற? உன் கோட்டைக்குள்ளே பூந்து உன் பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டிக்கிறேன். மாமா, ஆமா, இவன் கூட எப்படி குடுத்த நடத்த போறேன்? கட்டின துணிக்கே களங்க ஏற்படுத்திட்டேடா. என்னமா தாலி? என்ன குடுத்துருமாமா? மாமா, என்ன பண்ற பாரு? ஐயோ, தாலி கட்டின என்னைய விட்ட வரியா? நான் செத்தா உன் நிலைமைய நினைச்சு பாரியா? ஐயோ, எனக்கு இந்த நிலைமை வேணவே வேணாம். இந்தா உன் தாலியை வாங்கிக்கினேன், வெளில போடு. இப்பவும் சொல்லிக்கினேன், நாலு முச்சந்தி நாகாத்தம்மா மேல சத்தியமா சொல்ற, உன் வீட்டுக்குள்ளே பூந்து உன் பொண்ணு கூட நான் பஸ் நைட் நடத்தல. என் பேர் அல்டாப் ஆர்மம் இல்ல தலியா. ஆறு ஆறாவது குழந்தை வாமே. அம்மா, நீங்க தான் பாக்ஸர் அந்தோணியோட சம்சாரமா? நான்டா, நீங்க யாரு? உங்க வீட்டுக்காரர்கிட்ட பாக்ஸிங் கத்துக்கிட்டானே நீலாங்கர கோபி, அவன் தெரியுமா உங்களுக்கு? கோபி? ஆமா, கோபியோட அம்மா தானா? இந்த பொண்ணு யாருமா? என் பொண்ணு ஸ்டெல்லா. இப்ப அவ என்ன செய்றா? மன்னிச்சிடுங்க, நான் கேட்டு உங்க மனசை புண்படுத்திட்டேனா? இல்லம்மா, ஏற்கனவே காயப்பட்ட நெஞ்சுதா. ஆனா இந்த கண்ணீருக்கு என்னால விளக்கு சொல்ல முடியாதுமா. கண்ணீர் பெண்களுக்கே பழக்கப்பட்டது தானே, அதுக்கு விளக்கம் தேவையில்லை. ஆமா, உங்க பொண்ணு ஸ்டெல்லாவும் என் பையன் கோபியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினாங்களா? ஆமாமா, கோபி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வாழ்ந்தா அவனோட வந்து பாக்குறேன், இல்லைன்னா என்ன தேடாதமான்னு சொல்லிட்டு போயிட்டா. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன எதையும் கேட்காதீங்க. நீங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஸ்டெல்லா இப்போ எங்க வீட்டுலதான் இருக்கா? என் மருமகளா இல்ல, உங்க பொண்ணாத்தான் இருக்கா. நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போலாம், நான் வரேன். செல்லா, உன்னை பத்தி எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவன் ஏன் மறுக்கிறான்னு தான் எனக்கு புரியல. கவலைப்படாத, அவனை நான் சம்மதிக்க வைக்கிறேன். அந்த நம்பிக்கையில தாமா நானும் இருக்கேன். ரே கோபி எங்கடா? இதோ வந்து நிற்காமா? என்ன கேட்டா ஒண்ணு கண்டுக்காத, காத்தாடி விட்டு நிற்க சொல்லிக்காத. இதோ வந்துடுறேன். என்ன கோபி வந்தா நீயே சாப்பாடு போட்டுடு. என்ன எங்கன்னு கேட்டா
சீட்டு கட்ட போயிருக்கேன்னு சொல்லு. மா ரொம்ப பச்சிக்கிறீங்க, தூண்டுறதுக்கு ஏதாவது குடுமா. இதோ நான் சாப்பாடு எட்டு வச்சிருக்கேன் வாங்க. இத பாடு எட்டு விட்ட வாய் கோணாடாமா. கோவம் என் மேல இருக்கட்டும், சாப்பாடு மேல வேண்டாம் வாங்க. அம்மா அம்மா எங்க போயிருக்காங்க? அம்மா மாரியம்மா வீட்டுக்கு சீட்டு கட்ட போயிருக்காங்க. நீங்க வந்தா என்ன சாப்பாடு போட சொன்னாங்க, உட்காருங்க. அடட சோத்த போட்டு சொந்தம் கூட்டானா நினைச்சுக்கியா? இத பாரு மரியாதையா சொல்லி நிக்கிற, உடனே இந்த வீட்டை விட்டு உள்ளே போடி. ஏன் என்ன கண்டா வெறுக்குறீங்க? என்ன தெரியாதுன்னு சொல்ல, நான் என்ன தப்பு பண்ணேன்? நல்ல கமல் ஆகுது, மூணு மீட்டர்ல துணி சுத்திக்கின்னு 50 மீட்டர்ல ரீல் உடைய நான் அழுனே. இத பாரு இப்ப நானும் நீ தனியா தாக்கிறோம். இப்ப சொல்லு நீ யாரு? உங்களையும் நினைச்சு உயிர் வாழ்ந்துட்டு கிறிஸ்டல்ல. அட என்னடா எப்ப பார்த்தாலும் பழைய காடு ஓடி நிக்குத. இத பாரு மெய்யாளுமே உனக்கு என் மேல அன்பிக்குதா? உங்களை என் உயிராவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு பாச வச்சு நிக்கிறியா? என்ன பாக்குற? பதில் சொல்ல முடியலையா? படிக்கிற கைதா அடைக்கணும் கொடுக்கும். நல்ல கமால் தான்டா. அது சரி நான் என்ன சொன்னால கேட்டுக்குவியா? உங்க அன்பு கிடைக்கும்னா கண்ணை மூடிக்கிட்டு கடல் இறங்க கூட நான் தயாரா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். மெய்யால் மே உனக்கு என் மேல அன்பிக்குதுன்னா கண்ணை திறந்துக்கின, இந்த வீட்டை விட்டு வெளியே போடு போடு. மேல போட்டால அன்பு வச்சிருப்பாளா? அட பீட ஒழிஞ்சது விடு. கூட்டிட்டு வர போறியா? அம்மா நீ சுத்தி ஒழிச்ச நேரம் பேசி நிக்கிற, இப்ப என்ன விடு. அப்பால வந்து உன் கையில சொல்லிக்கிற. Yeah.
ஓடி வந்துச்சு. இப்ப கூட வாயினை ஏத்துக்க மாட்டீங்க. என்னடி இது கதை நீண்டிக்கினே பாரு. இந்த போய் சொல்லி ஏமாத்துறவனுக்கு நான் எம என்ன நம்பிட்டா நான் சிவன். மறுபடியும் என்ன முரடனாக்காத சொல்லிட்டு. ஆமா இந்த இயேசு சாமி மேல சத்தியம் பண்ணிக்கின்னு சொல்லு. நீ ஸ்டல்லே தானா? நமக்கு இந்த கஞ்சி தண்ணி கம்மா தண்ணி தான் பிடிக்கும். இந்த கண்ணீர் தண்ணியில பிடிக்காது. நீ சேர்த்துக்கோ. நான் ஸ்டெல்லா இல்லீங்க. நான் கஸ்தூரி. அடடா இப்பதான் அந்த கையை கைண்டிக்குச்சு. இறந்து போன உங்க ஸ்டெல்லா என் உயிருக்கு உயிரான தோழியா இருந்ததுனால உங்களை பத்தின உண்மைகள் எல்லாம் தெரிய வந்துச்சு. இப்ப என்னங்கிற ஜேஎம்ஜே கிட்ட என்ன இஸ்திகன் போனா உன் தம்பிய உசுரோட விட்டு வாங்குற அவ்வளவுதான? ஆமா இதெல்லாம் என் தம்பியை காப்பாத்துறதுக்கு நான் போட்ட நாடகம். எதுக்கு என் மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க? முடியாது போனோ ரோபி. முடியாது போனோ ரோபி. மாமன் பேச்சுக்க மறு பேச்சு பேசுற? பதில் பேச்சு கேக்குற மாமா. என்னென்ன சங்கதி? கண்டிக்க கைவித்து போனா கடாசி எரிஞ்சிடலாம். நம்பிக்கையாத்து போனா யாருக்கு உதவும் மாமா? ஓஹோ ஊருக்காக உழைக்க சொல்றேன்னா பழைய கதைக்கு பதில் சொல்லலன்னு கேக்குறியா? அதான் விழா வரியா சொல்றேன். நாள் தள்ளி நினைக்கிறிய. பழைய நினைவுகளை நினைச்சாலே துயர என் நெஞ்சு அடைக்கிடுப்பா. அம்மா பெரிய விஷயத்தை உள்ள வச்சு நிக்கிறிய. கழட்டி விடு மூச்சு முட்டாது. இத பாரு மாமா என்ன பெத்தவன் நெத்திக்கு பொட்டில்லாம பண்ணவன் யாரு? அவன் எங்க இருக்கா? நீ சொல்லலன்னா என் மேல் சத்தியம். நீயும் உன் தம்பியும் ரெட்ட குழந்தைங்க. அன்னைக்கு உங்க பிறந்த நாள். நானும் இங்க வந்திருந்தேன். அப்ப தாப்பா ஒரு பெரிய புயலே அடிச்சிருந்த. ஜேஎம்ஜே இப்ப எங்க இருக்கா? எங்க இருக்கான்னு எனக்கே தெரியலப்பா. அவ எங்க இருந்தாலும் நான் விட மாட்டேன். பிரியா என்ன பிரியா கண் திறந்து மெய்மறந்த சிந்தனை? எதை பத்தி சிந்திச்சிருப்பேன் நீங்களே சொல்லுங்க. பருவத்துல வர்றதெல்லாம் பரவசமான சிந்தனையா இருக்கும். ஆனா சொல்றது கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அவ்வளவுதான் போச்சுப்படுற அளவுக்கு அப்படின்னு நினைச்சிருப்பேன். போங்க சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. பரவாயில்ல கண்ணு சும்மா சொல்லு. நான் தானே இருக்கேன். கண்ணு முன்னா கனவுன்னு வர்றீங்க. கள்ளத்தனமா பாக்குறீங்க. அப்புறம் கண்ணத்துல நினைக்கிறீங்க. என்னத்த சொல்றது போங்க. அதெல்லாம் உங்க கனவுலதான் வரும். ஆமா நான் கண்ணு முன்னா சிந்தனை என்னன்னு தெரியுமா? புதுசா இருந்த சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நேத்து எங்க பத்திரிகை ஆசிரியர் என்ன கூப்பிட்டு வீடு மாத்திட்டு இன்ஸ்பெக்டர் வீட்டுல இருக்கியாமான்னு என்ன கேட்டாரு. அதுக்கு என்ன? அதுல நான் உங்களோட இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஜேஎம்ஜே பெலாமிதா பரமானந்தம் அவங்க உன்ன மணக்க செஞ்ச தந்திரந்தா ஜேஎம்ஜே விருதும் ரிப்போர்ட்டர் வேறையும். பாவம் ஏமாந்துட்டாங்க. வாஸ்தவம்தான். கிட்ட வராத சுற்றுவ கோபி. ஏன் பாத்து பாக்குற அம்மாடா? அம்மா கிட்ட வராத சுற்றுவேன் சுற்றுவேன் சுற்றுவேன். கண்ணை கீழே போடு போடு. என்னமாச்சே? கவனம் எல்லாம் காத்தாடியா? கைய ஒடிச்சிருவேன் கழுத. ஆத்தாடி அத்த மட்டும் சொல்லாதீங்க பாபா. இப்ப கவனிங்க சும்மா போகும். அண்ணே தங்கச்சி ராத்திரியில எங்க போயிருந்த? இதெல்லாம் தலையில கட்டு. நேத்து பவானி அம்மா வீட்டு காரியத்துக்கு போயிட்டு வரும்போது கோபி ஒருத்தர் துரத்திக்கிட்டு வந்தான். வந்தவன் திடீர்னு என் தலையில துப்பாக்கி வச்சு மிரட்டினான். கோபி ரொம்ப பயந்து போயிட்டான். கோபியா? என்னமா சொல்ற? ஆமண்ணே கோபி நல்ல நாகரிகமா ட்ரெஸ் பண்ணிருந்தான். நிஜமாவா? இப்ப எங்க அவன்? அந்த தடிப்பையன் தப்பிக்கிறதுக்காக என்ன தள்ளி விட்டுட்டான். நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். கோபிதான் என்ன ஹாஸ்பத்திர சேர்த்திருக்கான். நல்லா இருக்குமா? பெத்தவளை ஆஸ்பத்திரியில தனியா விட்டுட்டு அவன் போயிருப்பானா?
கூடவே இருந்தல கூட்டு வந்திருப்பான். அப்போ நான் பார்த்தது பொய்யா? பொய்யோ மெய்யோ, ரெண்டு நாள்ல அவன் வந்துருவான், அப்ப தெரிஞ்சுக்கலாம். மனச குழப்பிக்காம நிம்மதியாயிருமா. வெரி குட், உண்மையிலேயே தம்பி மேல பாசம் உள்ளவதான். இல்லன்னா காரியம்லாம் கரெக்டா நடக்குமா? எப்படியோ அந்த கோபியை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், என் தம்பியை கூட அனுப்பிவிங்க. உன் தம்பிய மட்டும் அனுப்பினா போதுமா? உன்னோட கோபின்னு ஒருத்தன் வந்தான, அவனும் திரும்ப வர வேண்டாம். ஆமாங்க, அவரையும் என் கூட அனுப்பிவிங்க. ரோசி, எஸ் சார். ஸ்டெல்லாவை கூட்டிட்டு போய் தம்பி கிட்ட விடு, பேசி விளையாடிக்கிட்டு இருப்பா. கோபியும் விளையாடிட்டு வந்துருவான், எல்லாம சேர்ந்தே போயிடுவோமா. போ உம்மா. சோலா போட்டா நல்லா இருக்காது. ஸ்டடி. எங்க கூட்டு போற? சொர்க்கத்துக்கு. இங்க ஒண்ணு இருக்குதா? சீர்காழியே ஊரே சின்னப்பா
nonsense is this? Yes, அதே தான் நானும் கேக்குறேன். What nonsense is this? சார், யாரோ என்ன blackmail பண்றதுக்காக பண்ண சதி நினைக்கிறேன். ஓகே, இந்த போட்டோல இருக்கிறது வேற யாரும் இல்லையே, நீதானே? பிரகாஷ், ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி அரசாங்க உடையோட கையில மதுக்கிணத்தை வச்சுக்கிட்டு பெண்களோட சல்லாபமா இருக்கிற இந்த போட்டோவை யாரு அனுப்பிச்சது தெரியுமா? தெரியும் சார், அதிகாரம் உள்ள இடத்துல இருந்து அவசரமா வந்திருக்கலாம். ஆனா இந்த போட்டோல இருக்கிறது நான் தானே, நீங்க நம்புறீங்களா? இல்ல, நான் நம்பல. ஆனா மத்தவங்க இதைத்தானே நம்புவாங்க. பிரகாஷ், உன்னை விசாரிக்கிற பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. விசாரணை முடியற வரைக்கும் யூ ஆர் அண்டர் சஸ்பென்ஷன். சார், உங்க விசாரணைக்கு நான் வர தேவையில்லாத அளவுக்கு நடந்துக்கிறேன். That's what I want. Wish you all the best. Thank you, sir. என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க சொன்னபடி எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம், இன்னும் ஏன் இங்க அனுப்ப மாட்டேங்கிறீங்க? பேச்சு மாறாதவன் தான் நானும். சந்தர்ப்பம் சரியில்லாதப்ப சகலமும் மாறும். செல்லா, நான் விட்ட ஏவுகண குறி தவறாம போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கோபிய நான் வெளியில விட்டா என் திட்டங்கள் பூரா தரமட்டமாயிடும். அப்படின்னா நாங்க? அதிக நாள் இல்ல, 20 நாள் ராஜ போகமா இங்கேயே இருக்கலாம். அது வரைக்கும் உங்களை வெளியே அனுப்பவே முடியாது. கோபி, உங்களையும் கூட்டிட்டு வந்து இப்ப நான் வம்புல மாட்டி வச்சுட்டேன். என்ன செய்யறது அதெல்லாம் சொல்லக்கூடாது. தொழில் ராசியா கவனக்கட. விதி எதிர்த்து வழக்கு போட கோர்ட் இல்லம்மா போன நினைச்சு நானும் அழுதவதான். வேதனைப்பட்டு சாதிக்க போறது எதுவுமே இல்லை. இனிமே உனக்கு சொந்தம் பந்தம் எல்லாமே இந்த வீடுதான். ஆமாம்மா, இனி நீதான் என் மகன். அப்பா, கோபி தான் உனக்கு துணை. அப்பா, ஏன் பொண்ணு அம்புஜம்? ஏமா ஏமா வாந்தி எடுத்து நிக்கிற, உடம்புக்கு எது ஏத்துக்கலையா? ஏத்துக்கிச்சுனா என்னமா சொல்ற? அந்த அர்ஜுன வேஷம் கட்டிக்க ஆசையா வருமே ஆறுமுகம். அந்த ஆளு என்ன சினிமால வேஷம் கட்டி ஸ்ரீதேவி ஆக்குறேன்னு
சின்ன பொண்ணு உன்னை ஏமாத்திட்டா அவனை இன்னான்னு கண்டுக்கிட்டு வர டேய் வாடா துணைக்கு எனக்கு ஒரு மகன் பிறந்துக்குனா அவன் என்னை போலவே இருந்துக்குனா இருந்துக்குவா டேய் இன்னாடா கூத்து பண்ணி வச்சு நிக்கிற என்ன அம்புஜா உன் ஐநாட சொல்லிக்கலையா எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு அப்புறம் என்ன ஓத்தியா டேய் நான் ஒருத்தன் வரமாமா கீரண்டா முரவாசல் பண்ண கோபி கோபி இந்த கோராமை கண்டுக்கணியா அண்ட என்ன வாயா விட்டி ஆக்கி பாயாக்கி போட்டா சும்மாரா அல்டா பெரிய சொல்லிதான் ஆயிட்டு வந்திருக்கான் அறிகாரா உன் பொண்ணுக்கு என்னப்பா வயசு கோயந்தாப்பா அப்ப பால் புட்டி கொடுத்துக்கோ ஆமா இது கல்யாண வயசு வந்தாச்சா பாதி எடுக்கும் போதான் கண்டுக்கினேன் வந்துருச்சுன்னு சுமார் ஏம்பு என்ன இந்த மூஞ்சி உனக்கு புடிச்சுக்கிச்சா நல்லாவே புடிச்சுக்கிச்சு முடிச்சுடு முடிச்சுடு கோபி இவனை என்னன்னு நம்புறது அடிமடியிலே கை வச்சுட்டானே அத்தோட விட்டுக்கலானா வாந்தி எடுக்க வச்சுக்கலானே கவலைப்படாதுப்பா இதெல்லாம் என்னுடைய செட்டப் தான் அந்த மாதிரி எந்த தப்பு நடக்கல அண்ணா உண்டு வயசு பொண்ணா வீட்டுல வச்சுக்கினேன் அப்பங்கார குச்சிக்கினு ஊர் சுத்தானா இந்த மாதிரி தப்பு தடாதான் நடக்கும் தப்பு தான் இப்ப இதுக்கு என்ன முடிவு சொல்ற நான் சொல்றேன் குங்குமா குடி விழுந்த சிங்காரியா உன்ன சேத்தனைக்க போறா இந்த சோமாரியா இவனுக்கு தாலி கட்ட சொல்லு உன் வீட்டுக்கு செலவு இல்லாம வேலை போட்டுப்பாடுறா இந்த பொம்மை யாருது இது எங்க எப்படி வந்தது சொல்லுமா இந்த பொம்மை இங்க எப்படி வந்தது நீங்க இந்த பொம்மைய ஆத்தோட போன நீ உயிரோட இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கலப்பா நீங்க யாரு அம்மாவோட அண்ணன் மாமாடா கண்ணா நீயும் கோபியும் ரெட்ட குழந்தைங்க கோபி தான் மூத்தவன் அன்னைக்கு உங்க அம்மா தெப்பத்துல தப்பிக்கும் போது நீ இந்த பொம்மையோட தவறி ஆத்துல விழுந்துட்டேப்பா தெரிஞ்சும் தெரியாத பருவம் ஆத்துல விழுந்ததா அறகுறை ஞாபகம் இருக்கு அம்மா இப்ப அம்மா எங்க இருக்காங்க பக்கத்துல இருக்கிற ஒரு குப்பத்துல தான்ப்பா இருக்காங்க நான் உடனே அம்மாவை பார்க்கணும் வாங்க போலா மெதுவா அத்தை அப்பா யாரோட வராங்க பாருங்க தங்கச்சி இது யாருன்னு தெரியுதா கண்ணா அம்மா உங்க கையால சீராட்டி பாராட்டி வளர்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கல இப்ப அம்மான்னு கூப்பிட்டல அந்த ஆனந்தத்தை நான் எப்பவும் பார்த்ததே இல்லம்மா கண்ணா போனவைய திரும்பி வந்த மாதிரி உன்னை பார்த்த பூரிப்புல உடம்பே நடுங்குதுப்பா எப்படி பாருங்க இவ்வளவு நாள எங்க பாருங்க எப்படி இருந்த அம்மா உன்னுடைய நல்ல ஆசீர்வாதம் தான் என்ன ஒரு வசதியானவர் கிட்ட சேர்த்து ஆளாக்க வச்சிருச்சு இப்படியே நீங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டு எவ்வளவு நேரம் நிக்க போறீங்க அம்மா இவதான் பிரியா இவளை நான் மருமகளா ஏத்துக்கணும் அப்படித்தானே வா அம்மா இன்னைக்கு என் கையால எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன் வாங்க கோபி
உங்க அம்மா மாமா உங்க வீட்டுல இருந்து எல்லாரையும் ஒரு கும்பல் வேணா வந்து கடிச்சு போயிட்டாங்க. பாஸ் அவங்க குடும்பத்துல கோபி ஒருத்தன் தான் மிஸ்ஸிங். அவன் தான்டா டேஞ்சரஸ். டேய் அன்னைக்கு நீ உத்து பார்க்கும் போதே உன்னை உழவு பார்க்க ஆளு வச்சுட்டா இல்லன்னா இன்னைக்கு உன் குடும்பமே என்ன கும்பிட வந்திருக்குமா? மதன் இவங்க அம்மாவை கூட்டிட்டு வா. ஓகே பாஸ். என்ன இன்ஸ்பெக்டர், என்னைக்காவது என் கையில விலங்க மாட்டணும்னு நினைச்சேன், இப்ப ஓ பல்ல புடுங்கி பதவியும் பறிச்சுட்டேன். பல வருஷமா உன்னை பிரிஞ்சு இந்த தாய இப்ப நீ பறி கொடுத்துதான் தீரணும்னா அதுக்கு நீதான் பொறுப்பு. ரொம்ப துர்தர்ஷ்தாலி, என்ன பார்க்க வந்ததுனால தானே எனக்கு இந்த கதி. எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் தாய பார்த்து மனதிலிருந்து அம்மான்னு கூப்பிட்டேனே அது எனக்கு போதுமா. அம்மா நேர்மை என் பக்கம் இருக்கிறது உண்மைனா இவருக்கு விளங்க மாட்டேன். உங்க அன்பு எனக்கு சக்தி கொடுக்குமா? நிச்சயமா, உங்க அம்மாவோட அன்புதான் இங்க எல்லாரோட விடுதலுக்கு வழி செய்யும். மிஸ்டர் பிரகாஷ், உனக்கு 15 நிமிஷம் டைம் தரேன். இந்த கடிகாரத்துல பெரிய முள் 9 தொடரதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும் தெரியுமா? பிரகாஷ் பத்திரிகை ரிப்போர்ட்டர் அருண் சேகரிச்ச ரகசியங்களையும் நீ தேடி துருவி பிடிச்ச அந்த ஆதாரங்களையும் இப்ப ஏன் ஆளுகிட்ட சொல்லி அனுப்பி வர வச்சேனாக்கா உங்க அம்மாவோட உயிரையும் உங்க உயிரையும் காப்பாத்தலாம். இல்லன்னா மதன் கண்ணா, என் கண்ணு முன்னால உங்க அப்பாவை சாகடிச்சான், இப்ப உங்க அம்மா சாகுற கொடுமையை நான் பார்க்கணுமா? மாமா நான் குற்றவாளியை பிடிச்சுதான் பழக்கம், பண்ணிஞ்சு பழக்கம் இல்ல. அப்போ உன் தாயோட உயிர்? என் தாய் மேல் நான் வச்சிருக்கிற அன்பு ரொம்ப வலுவானது, இவன் கட்டிக்கலா என் கை நிக்காத. அயோக்கிய வார்த்தை உண்மை இருக்காது, அதை அம்மி பிடியாது. இவன் உன் தம்பி தான். தம்பி தூள் கலப்படா, இனிமே இடி மின்னல்தான். நான்
முடிச்சிட்டமா. கோபி, காணாம போன பிள்ளைப்பதம் கிடைச்சிருக்க. நீ என்ன விட்டுட்டு போயிடாதப்பா. கோபி.